ஜீவநதி மினிஸ்ட்ரி பிரசன்ஸ் பின்மாற்றம் செய்தி பாஸ்டர் பால் எஸ் வில்லியம்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதனாலும் கூட நாம் ஒரு செய்தியை நாம் கேட்கலாம். இந்த செய்திக்கு எடுத்துக்கொள்கிறதான முதல் வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:38-39 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில் அங்க வைக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அங்கே அதிகமாக பின்மாற்ற சூழ்நிலைகள் ஏற்படுகிறதை பார்க்க முடிகிறது. அநேக விசுவாசத்தை விட்டு விலகி தான் முன்னிருந்த இடத்திற்கே திரும்பி போகிற அனுபவத்தை பார்க்க முடிகிறது. அருமையான கத்தோடுவிலே இவ்விதமான இந்த பின்மாற்றத்துக்குண்டான ஆவி இன்னைக்கு பலமாக சபைகளிலே கிரியை செய்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த பின்மாற்ற ஆவியானது எந்த சூழ்நிலையிலும் நம்மை மோசம் போக்காதபடிக்கு அதை நின்று நாம் விலகி தப்பித்து கொள்ளும்படியான ஒரு வழியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தவறான சிந்தை நம்முடைய தலையிலே உருவாகும் பொழுது அதை உடனடியாக நாம் புரிந்து கொண்டு ஏதோ ஒரு ஆவி என்னை தவறான திசையிலே நடத்துகிறது என்கிறதை புரிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாயிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த பின்மாற்றம் என்பது தேவன் மிகவும் அருவறுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. காரணம், இந்த பின்மாற்றம் என்பது பூமியிலேயே அவனுடைய வாழ்க்கையை சீர்குலைப்பது மாத்திரமல்ல, அவன் நித்திய வாழ்வையே இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து பின்மாற்ற ஆவி அவனை நடத்தி விடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் இவ்விதமான இந்த பின்மாற்ற ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிக எச்சரிக்கையோடு நாம் பயணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒரு பாதையில் செல்கிறோம், அது நித்தியத்தின் பாதை, சத்தியத்தின் பாதை, ஜீவ மார்க்கம். இந்த பாதையில் சென்று கொண்டிருக்கும்போது அதுக்கு அநேக இடர்கள் வரத்தான் செய்யும். இந்த உலகத்தில் சுற்றித் திரிகிறதான அநேக ஆவிகள் அதற்கு எதிரான கிரியைகளை செய்வதில் இந்த ஆவிகள் தங்களை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டு எப்படி ஆகிலும் விசுவாசிகளை விசுவாசத்தை விட்டு வழிபோக செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த விஷயத்தில் விசுவாச மக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகியவே தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எபிரேயருக்கு எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற முதல் ஒரு வார்த்தை. ரெண்டாவது, பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாகிறாது என்று ரெண்டாவது ஒரு வார்த்தை. இங்கே நான் பார்க்கும்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும்போது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் 2 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. 1, பிழைப்பு என்று சொல்லும்போது ஜீவனை காத்துக்கொள்வது மாத்திரமல்ல, அவனுக்கு இந்த பூமியிலேயே பிழைப்பு உண்டாகும் என்று ஒரு அர்த்தமும் இல்லை இருக்கிறது. பூமியிலேயே அவன் பிழைப்பான். பிழைப்பு என்று சொன்னால் ஜீவனுக்கு ஏதுவாக, சரீரத்துக்கு ஏதுவாக நன்மைகளை பெறுவான் என்கிற பொருளும் அதில் இருக்கிறது. 2, அவன் நித்திய ஜீவனுக்குரியவனாக வாழ்வான் என்றும் அந்த பொருள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே,
ஆகவே நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிப்பானால் இந்த பூமியிலும் அவனுக்கு வாழ்வாதாரம் உண்டு, இந்த பூமியிலும் அவனுக்கு செழுமை உண்டு, இந்த பூமியில் வாழ்வதற்குண்டான சகல தேவைகளும் அவனுக்கு சந்திக்கப்படும் என்று தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே அவன் நித்திய ஜீவனாகிய இந்த மறுமை வாழ்வையும் அவன் பெற்றுக்கொள்வான் என்று இங்கே நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் நாம் இன்னொரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதத்தில் 10 வசனத்தில் கூட நாம் பார்க்கும்போது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை தேடுவான். எந்த ஒரு காரியத்துக்கும் கர்த்தரையே அவன் மூலதனமாக வைத்து, அல்லது கர்த்தரையே அடிப்படையாக வைத்து, அல்லது கர்த்தரையே அஸ்திபாரமாக வைத்து அவன் தன் வாழ்க்கையில் பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்வான் என்று அர்த்தம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்போது இது பூமிக்குரிய வாழ்க்கைக்கு உண்டான சகல தேவைகளும் சந்திக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அதே சமயத்தில் ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்று சொல்லுகிறான். இந்த நாட்களிலே அநேக விதமான விசுவாசத்தை இழந்து விடுகிறபடியினாலே, தேவன் மேல் உள்ள ஒரு நம்பிக்கையை இழந்து விடுகிறபடியினாலே அவர்கள் பின்வாங்குகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கு பிசாசானவன் செய்கிற காரியம் என்னென்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மேலே உள்ளதான அந்த விசுவாசத்தை அவன் இருதயத்திலேருந்து எடுத்து போடுவது தான் முதல் வேலையாக இருக்கிறது. விசுவாசத்தை எடுத்து போட்டு விட்டால் அவனுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையானது நிச்சயமாக பூஜ்யத்துக்கு வந்துவிடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே தான் அவன் செய்கிற முதல் வேலை விசுவாசத்தை அவன் இருதயத்திலேருந்து எடுத்து போடுதல். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை எடுத்து போட்டு விட்டால் நிச்சயமாக அவன் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போவான் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கி அப்படித்தான், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டும் இன்றைக்கி அநேகர் பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது விசுவாசத்தை இழந்ததன் மூலமாக வருகிறதான ஒரு பலன். ஆகவே தினாக்களில் நாம் கூட சில நேரங்களில் சிந்திப்போம், ஒருவன் சபைக்கு வராமலேயே போய்விட்டால் அவன் பின்மாறிவிட்டான் என்றெல்லாம் கூட சிலர் எண்ணுகிறது உண்டு. சபைக்கு வராமல் போவது மாத்திரம் பின்மாற்றம் அல்ல, ஆனால் சபைக்குள்ளே இருந்து கொண்டே பின்மாற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபை ஐக்கியத்துக்குள்ளே தான் இருப்பார்கள், ஆனால் விசுவாசம் இல்லாதவர்களாக, விசுவாசத்துக்கு எதிரடையான கிரியை செய்யக்கூடியவர்களாக, கர்த்தருடைய வசனங்களுக்கு எதிரடையாக பேசுகிறவர்களாக இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் சபைக்குள் இருந்து கொண்டு நாம் தேவனுக்கு விரோதமாக பேசினால் கூட, விசுவாசத்துக்கு எதிரடியாய் பேசினால் கூட, சத்தியத்துக்கு விரோதமாய் பேசினால் கூட பின்மாற்றக்காரர்கள் தான் என்பதையும் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சோதரம். அப்படிப்பட்டவர்கள் மேல் கூட கர்த்தருடைய ஆத்மா பிரியமாயிராது என்பதையும் தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இவ்விதமாக இந்த பின்வாங்கி போவர்கள் மேலே கர்த்தருடைய ஆத்மா பிரியமாயிராது என்று சொல்லிவிட்டாலே, நீ சபைக்கு வெளியே இருந்தாலும் ஒன்றுதான், உள்ளே இருந்தாலும் ஒன்றுதான், அவர்கள் மேலே கர்த்தருடைய ஆத்மா பிரியமாயிராது, அவர்கள் நித்திய ஜீவனுக்கு உரிய பாத்திரங்களாக இருக்க முடியாது என்பதை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வெளியோ உள்ளேயோ எந்த சூழ்நிலையும் பின்மாற்ற ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே இங்கே நான் பார்க்கும்போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாகிறாது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு சோதரம். ஆனால் எபேசியர் 29 வசனத்தில் நான் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால்,
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நன்றாய் கவனிக்கணும். இங்கே தன்னை பரிசுத்தம் செய்த ஆவியை நிந்திக்கிறவன், இரத்தத்தை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை தீர்ப்புக்குரியவனாக இருக்கிறான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பின்மாற்ற ஆவி என்பது தேவனுடைய பிள்ளைகளே கொடிதான ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மை ஏதுவாக நம்மை வழிநடத்தி விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சோதரம். நாம் சாதாரணமாக நினைத்து விடுவோம், ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தின் ஆவிகள் விசுவாசத்தை விட்டு வழிபோக செய்து அவர்களை உலகத்துக்குள்ளே இழுத்து போவது மாத்திரமல்ல, உலக சந்தோஷத்தை பெரும்படியாக இழுத்து போவது மாத்திரமல்ல, அவர்கள் கொடிதான ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக அவர்களை நடத்தி விடுகிறது என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக்கினையிலேயே கொடிதான ஆக்கினையா கர்த்தருக்கு சோத்திரம் என்றால் அறிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள் அந்த விசுவாசத்தை இழக்கும்போது உலக மக்களை பார்க்கிலும் இந்த விசுவாசத்தில் வழுகி போகிறவர்களுக்கு மிக அதிக ஆக்கினை உண்டு என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு சோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருக்கக்கூடாது என்பதை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எபிரேயர் 10:39 வசனத்தை கூட நாம் வாசிப்போமான, அதில் பவுல் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல், நல்ல கவனிங்க, ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல், நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த நாட்களை நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேறுவதற்கு விசுவாசிகளாக இருக்கிறோம், விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்போ நன்றாய் கவனிக்க வேண்டும், ஆத்துமா ஈடேற வேண்டுமானால், ஈடேறுதல் என்று சொன்னால் நித்திய ஜீவனில் போய் வாழ வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமா, விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே எழுதுகிறதை பார்க்கும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் மிக கவனமாக நாம் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த பயணத்தில், பரலோக பயணத்தில் அநேக தடைக்கற்கள் வரும், இடர்கள் வரும். இந்த காரியங்களிலெல்லாம் நாம் மிகவும் எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய வழிகளை நாம் கவனித்து நாம் பயணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே. அதற்கு தான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், நம்ம சத்திய வேதத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த வசனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொண்டு நாம் வாழும்பொழுது நிச்சயமாக எந்த சத்துருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. வசனத்தில் நாம் ஊறியிருந்து இருப்போமானால், வசனம் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்குமானால், நிச்சயமாக அந்த வசனம் நம்மை செம்மையான வழியிலே நடத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சோதரம். இன்றைக்கு அரைகுறையான அந்த வேத வாசிப்பு, பிரசங்கத்தை கேட்பது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இடர்களை கொண்டு வருகிறது. ஆகவே தேவ ஜனம் இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலையில் நாம் கொடிதான ஆக்கினை தீர்ப்புக்குரியவர்களாக நாம் மாறிவிடாதபடிக்கு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த விசுவாசத்தை நாம் விலகி போவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடாதுதான். ஆகவே நாம் இந்த எபிரேயர் 10 நாம் வாசிப்போமானால், 26-27 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இங்கே நாம் பார்க்கிறோம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் என்று எழுதுகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் நன்றாக சத்தியத்தை அறிந்து விட்டான், அறிந்திருக்கிறான் என்று சொன்னால் அப்படி சத்தியத்தை அறிந்திருக்கிறவன் எப்படி கீழே விழ முடியும்? கர்த்தருக்கு சோத்திரம். எப்படி மறுபடியும் பாவம் செய்ய முடியும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய சொந்த புத்தியிலே, சொந்த இச்சையில் அவன் செய்ய முடியாது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த பூமியிலே சுற்றித் திரிகிறதான அசுத்த ஆவிகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், அவன் அறிந்திருக்கிற சத்தியத்தை மறக்கடித்து அல்லது மழங்கடித்து
அவனை என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால் விசுவாசத்திலிருந்து விழ செய்கிறது. ஆகியவை தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் என்று எழுதுகிறார். இப்படிப்பட்ட பாவத்துக்கு இனி ஒரு பலியே கிடையாது என்று சொல்கிறார். பரிகாரம் இல்லை, பலி என்று சொன்னால் பரிகாரம் இல்லை என்றார். வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கும் என்று எழுதுகிறார். என்றை விளங்கிக் கொள்ளுங்கள், பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் விரோதிகளை பற்றி கோபாக்கினுமே இருக்கும் என்று எழுதுகிறார். அவன் எப்படிப்பட்டவனாய் மாறிவிடுகிறான் என்று சொன்னால் தேவனுக்கு விரோதியாக மாறிவிடுகிறான், தேவனுக்கு பகைஞனாக மாறிவிடுகிறான் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் இவ்விதமான இந்த கொடிதான பாவத்துக்கு நாம் உள்ளாகிவிடக்கூடாது. எந்த விதத்திலும் இந்த பின்மாற்ற ஆவிகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுத்து விடக்கூடாது என்னுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த நாட்களிலே பவுல் அழகாக ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்களாக இருந்தால் பாவத்தை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியை நீராம் நியாய தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினமே இருக்கும் என்று எழுதுகிறார். நம்மள முதலாவது நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு வருகிறது, அப்புறம் விரோதிகளை பற்றியும் கோபாக்கினை. ஆண்டவர் நம்மை விரோதியாக எண்ணுகிறார், விரோதிகள் மேலே தேவனுடைய கோபம் வரும் என்பதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக இந்த நாட்களிலே சத்தியத்தை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த விதத்தில் அந்த சத்தியத்துக்கு விரோதமாக நாம் நினைச்சக்கூடாது, கிரியை செய்யக்கூடாது, அந்த சத்தியத்துக்கு விரோதமாக நாம் போய்விடக்கூடாது, அந்த சத்தியத்தை மீறுகிற ஒரு அனுபவத்துக்களை நாம் கடந்து வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அறிந்த சத்தியத்துக்கு நாம் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமையாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து சாட்சியாக இருந்து நித்திய ஜீவனுக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது தான் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையிலே இதை எபிரேயர் எழுதின நிருபத்தில் கூட நாம் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். 6 4-6 நாம் வாசித்தால் அங்கே என்ன எழுதுகிறார், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள். நன்றாய் கவனிக்கணும், மறுதளித்து போனவர்கள். தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். நல்லா கவனிங்க, இந்த பின்மாற்றக்காரர்கள் செய்கிற காரியம் என்னவா, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று எழுதுகிறார். அருமையான கத்தோடு பிள்ளைகளை சத்தியத்தை அறிந்து பரிசுத்தாவியை பெற்று இவ்விதமாக தேவனுடைய சபையில் அங்க வைக்கிற பிள்ளைகள் மீண்டும் அவர்கள் என்ன செய்து விடுகிறார்களா, கிறிஸ்துவை என்ன செய்து விடுகிறார்கள், சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தி விடுகிறார்கள் என்று எழுதுகிறார். இந்த பின்மாற்றக்காரர்களாக வருகிறதான ஒரு கிரியை இதுதான். இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற ஒரு அனுபவம் உனக்குள்ளே இருந்தால் நீ எவ்வளவு கொடிதான ஆக்கியம் உனக்கு வரும் என்பதை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த பின்மாற்றம் என்பது மிக பயங்கரமான ஒரு பாவம், மிக பயங்கரமான ஒரு ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு குற்றம் என்பதை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே இந்த பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது விதமாக அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற ஒரு காரியம், ஏற்கனவே அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரம் செய்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மீண்டும் நாம் மீண்டும் பாவம் செய்வதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், மீண்டும் அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம் என்று எழுதுகிறார். அது எவ்வளவு கொடிதான பாவத்துக்குரிய ஒரு செயல் என்பதையும் இங்கே விளக்கி காட்டுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் நாம் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போவதன் மூலமாக, சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போவதன் மூலமாக, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆலோசனைக்கு விரோதமாக நாம் செயல்படுவதன் மூலமாக நம்மை நாமே ஆக்கின தீர்ப்புக்கு நம்மை உடன்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய தலையே போனாலும் சரி, நம் ஜீவனுக்கே நஷ்டம் வந்தாலும் சரி,
கிறிஸ்துவை விட்டு பிரியாத ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி போகாத ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சிலர் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, உலக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், உலகத்தின் ஆவி அவர்களை வசீகரம் செய்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம். ஆகவே தேவ அன்பு அவர்களை மேற்கொள்வதற்கு பதிலாக தேவ அன்பை இந்த அசுத்த ஆவிகள் மேற்கொள்வதற்கு இன்றைக்கு விசுவாச மக்கள் தங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஆகவே தான் கிறிஸ்துவை தேடுவதற்கு பதிலாக உலகத்தை தேடுகிற விசுவாசிகளாக இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான காரியங்கள் தான் அவர்களை படிப்படியாக பின்மாற்றத்துக்கு கொண்டு போய் விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள், இதை குறித்து பேதுரு தன்னுடைய ரெண்டாவது நிருபத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். ரெண்டாவது நிருபத்தில் 2:20-21 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். ஆமா, அவருடைய பின்நிலைமையானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், முன்னிலைமையிலும் கேடுதலாக இருக்கும் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்று எழுதுகிறார். அருமையான கத்துடைப்பிலே இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது, அருமையான கத்தொடைப்பிலே அந்த பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் என்கிற ஒரு வார்த்தையை போடுகிறார். அருமையாக தேவ ஜனமே, இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய வசனத்தை புரிந்து கொண்டு அதை விட்டு விலகுவது மிக ஒரு துர்தஷ்டவசமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் கூட அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்போ உலகத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், அசுத்தங்கள் இருக்கிறது. அந்த அசுத்தத்திலிருந்து தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மீண்டும் அவைகளுக்கு சிக்கி கொண்டால் என்கிற ஒரு வார்த்தை போடுகிறார். இதுதான் ஒரு பின்மாற்ற காரியம். தப்பினவர்கள் மீண்டும் அதிலே போய் சிக்கிக்கொள்வது, கர்த்தருக்கு சோதனம், பின்மாறி போகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. சிக்கி கொண்டால் அவருடைய பின்நிலைமையானது முன்னிலைமையை பாரிக்கலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று எழுதுகிறார் கர்த்தர் சோதம். அதிக கேடு, கர்த்தருக்கு மயமுண்டாட்டும். இன்றைக்கி அவ்விதமாக கெட்டு போனவர்கள் ஏராளமான பேர் நம்முடைய கண்களுக்கு முன்னதாகவே பார்க்கிறோம். அநேகர் இயேசுவை விட்டுவிட்டு பின்மாறி போனவர்கள் இன்றைக்கு நல்ல விதமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அவர் எல்லாரும் கெட்டு போனவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். ஏனென்றால் பின்மாற்றத்துக்கு இழுக்கிற சத்துரு அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டான், அதற்கு மாறாக அவர்களை கெடுத்து போடுவான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய பிள்ளைகளே. ஆகியவை தான் இங்கே பேதுரு விதமாக எழுதுகிறார். அடுத்த பகுதியில் நான் வாசிக்கும் போது கூட என்ன சொல்கிறார், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு. நல்ல கவனிங்க, நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாக இருந்திருக்கும் என்று ஒரு காரியத்தை சொல்கிறார். இதை சொல்லிட்டு இதோட நிறுத்தலை. அடுத்தது 22 மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நம் உள்ளத்தில் உருவாக்குகிற ஒரு வசனமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை பற்றி இங்கே பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து என்ன சொல்லுகிறார் என்று சொல், நாயானது தான் கக்கினதை தின்னவும் பன்றி சேற்றிலே பொருளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. கர்த்தருக்கு சோத்திரம். நன்றாய் கவனிங்க, நாயானது தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புறவும் திரும்பினது என்று அந்த சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது என்று எழுதுகிறார். இந்த பின்மாற்ற கார்களை குறித்து
இங்கே பரிசுத்த ஆவியான் சொல்லும்போது எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறாருன்னு சொன்னால், இந்த நாய்க்கும் பன்றிக்கும் அவர்களை ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மிகவும் நாம் வெட்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் ஆவியான ஒரு மூலமாக பெறுவதற்கு நாம் மிகவும் வெட்கப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆமாம், நாயானது தான் கக்கினதை மீண்டும் தின்னவும், கழுவப்பட்ட பன்றியானது சேற்றிலே புரளவும் சென்றது என்ற அந்த மெய்யான பழமொழியின்படி அவர்கள் சம்பவித்தது என்று சொல்லும்போது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ஒரு நாய்க்கும் பன்றிக்கும் சமமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படியான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே எந்த ஒரு காரியத்துக்காகவும் நாம் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போவது என்பது நிச்சயமாக அது நம்மை கேடான நிலைக்கு கொண்டு தள்ளிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது நித்திய ஜீவனை நாம் இழந்து போவதற்குண்டான சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையில் அது உருவாக்கிவிடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:6 கூட நாம் வாசிக்கும்போது அங்கே என்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறார் படிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இங்கே என்ன நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்திலே நாம் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால், தேவன் நம்மிடத்திலே பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால், நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்துக்கு அவர் கொடுக்கிற ஒரு பொருள் என்ன என்று சொன்னால், தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டுமா? கர்த்தருக்கு சோத்திரம். முதலாவது தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்துத்தான் சபைக்கு வருகிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. அருமையான கர்த்தருக்குள்ளே அப்படி தேவன் ஒருவர் உண்டு என்று நம்புகிறேன்னா, அவர் மூலமாக நமக்கு பலன் உண்டு, அவர் நமக்கு நிச்சயமாக பலன் தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த விசுவாசம் தான் இன்றைக்கி அநேகர்களுக்கு, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்கிற விசுவாசம் இன்றைக்கு அனை இடத்துல இல்லை. அதுதான் மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது. தான் வேண்டிக் கொண்ட எந்த ஒரு காரியம் நிறைவேறாத பொழுது அவர்கள் தேவன் மேலே உள்ள விசுவாசத்தை என்ன செய்து விடுகிறார்கள்? நிராகரித்து விடுகிறார்கள். நான் கேட்குறேன், ஏன் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு என்று சொல்லி தேவன் மேலே குற்றம் சாட்டுகிற விசுவாச மக்கள் இன்றைக்கி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். தான் விரும்பின வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் விசுவாசம் போய்விடுகிறது. தான் விரும்பின பெண் கிடைக்கவில்லை என்று சொன்னால் விசுவாசம் போய்விடுகிறது. தான் விரும்புகிறதான இடம் கிடைக்கலன்னா விசுவாசம் போய்விடுகிறது. தான் விரும்பினதான சப்ஜெக்டு காலேஜில் கிடைக்கலன்னு சொன்னால் விசுவாசம் போய்விடுகிறது. இப்படி பல காரியங்களிலே அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? விசுவாசத்தை இழந்து விடுகிறார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் தேவன் அதை நிராகரிப்பது இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். நாம் ஒரு நல்ல விசுவாசத்துக்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? சரி, இது தேவனுக்கு சித்தமல்ல, இது தேவனுக்கு பிரியமல்ல, இந்த தொழில் செய்வது தேவனுக்கு பிரியமல்ல, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்வது தேவனுக்கு சித்தமல்ல, இப்படித்தான் நாம் முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒழியே மாறாக தேவனை குற்றச்சாட்டுவது என்பது அது நம்மை அவிசுவாசத்துக்குள்ளே கொண்டு சேர்க்கிறது. அது இன்னும் சொல்ல போனால் நம்மை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறவர். அவர் பலன் தருகிறவர், கெடுதல் செய்கிறவர் அல்ல. அவர் எதை செய்தாலும் நமக்கு பலன் உண்டாகும்படியான காரியத்தை தான் கர்த்தர் செய்வாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள முதலாவது இருக்க வேண்டியது அவசியம். இந்த விசுவாசம் இன்றைக்கு அநேகருக்குள்ள தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிக்கொள்வதற்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும்போது அது நிறைவேறாத பட்சத்தில் அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? விசுவாசத்தை இழந்து விடுகிறார்கள். இன்றைக்கி வேதமே தான் சொல்லு, சுய புத்தியை சாராதே என்று சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். தேவன் எதை செய்தாலும் எனக்கு நன்மைக்கு எதுவாக செய்வார் என்று சொல்லி ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தேவ ஜனமே, இந்த நாட்களிலே நாம் தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமான தேவனுடைய பிள்ளைகள் வசனங்களை நாம் அறிந்திருக்கிறேன்னா, நிச்சயமாக அவர் நமக்கு நன்மையான காரியங்களை தான் செய்வார்.
என்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு விசுவாசத்தில் நாம் கிறிஸ்துவை பின்பற்றி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சோதனம். கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு செய்தால் அது நன்மைக்கு எதுவாக இருக்குமே ஒழிய, நாம ஒரு காரியத்தை தேடி சென்றால், கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை நாம் செய்ய தீர்மானித்தால் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் இங்கே சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று எழுதிவிட்டார். கர்த்தருக்கு சோதனம். ஆகியவை தேவ ஜனமே, இந்த நாட்களிலே நாம் கடைசியாக கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். எபிரேயர் 9:27 வாசிங்க. அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் என்னென்ற கவனிங்கள், ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே நான் பார்க்குறோம். அருமையாக தேவ ஜனமே, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சபைக்குள்ளே இருந்தாலும் சரி, சபைக்கு வெளியே இருந்தாலும் சரி, நமக்கு மரணம் என்பது நிச்சயம். மரணத்துக்கு எவரும் தப்புவிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியை விடாதிருப்பதற்கு ஆவியின் மேல் ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை என்று பிரசங்கின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு சோதனம். ஆகவே இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் மரணம் உண்டு, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் மரணம் உண்டு. ஆனால் இந்த மரணத்துக்கு பிற்பாடு சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் எது என்பதை நாம் வேத வசன ஆதாரத்தோடு நாம் புரிந்து கொள்வோமானால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு நாம் விலகுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரவே வராது. வேதத்தில் நாம் பார்க்குறோம், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுப்போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையுங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறதை பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு வருகிற அந்த மரணத்துக்கு பின் நிகழக்கூடிய காரியங்களை குறித்த தான் ஒரு அறிவு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியம். அதற்கு பின் நாம் எங்கே போவோம், இந்த ஒரு காரியத்தில் நாம் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வருவோமானால் நிச்சயமாக கிறிஸ்துவை விட்டு நாம் பின்மாறி போக மாட்டோம். மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ரெண்டு வாழ்க்கை உண்டு, ஒன்று நரக வாழ்க்கை, இன்னொன்று பரலோக வாழ்க்கை. பரலோகத்தில் தேவனோடு முகமுகமாய் நாம் பார்த்து அவரோடு வாழ்கிற ஒரு அனுபவம் கர்த்தருக்கு சோதனை. ரெண்டாவது நித்திய ஆக்கினை, நரகத்தில் போய் நித்திய நித்திய காலமாக வேதனை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றுக்கு நிச்சயம் போய் தான் தீர வேண்டும். அப்படியானால் இதை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்துக்கு நம்ம இடமே கொடுக்க மாட்டோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இதை குறித்து சிந்தித்து நாம் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்து அன்பை விட்டு விலகி போகாதபடிக்கு, கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறதான ரட்சிப்பை அலட்சியம் பண்ணிவிடாதபடிக்கு, கிறிஸ்துவனாலே ஏதோ சில காரியங்கள் நமக்கு வராமல் தடைபடுகிறது என்பதற்காக வேண்டிய கிறிஸ்துவே வேண்டாம் என்று சொல்லி விலகி ஓடுகிற ஒரு அனுபவத்துக்களை நாம் செல்லாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்குமே என்று எழுதுகிறார் கர்த்தருக்கு சோத்திரம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்கும் என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்கு நம்மை நாமே ஆளாக்கி கொள்ளாதபடிக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகிய இந்த உலகத்தில் சுற்றி திரிகிற இந்த பின்மாற்ற ஆவிகளுக்கு நாம் எல்லா வகையிலும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அது தேவ ஆலோசனையின்படி, தேவ பலத்தின்படி நம்மை காத்து கொண்டு நித்திய ஜீவனை எந்த சூழ்நிலையில் நாம் இழந்து போகாமல் நாம் வெற்றி நடை போடக்கூடியவர்களாக, அந்த சத்திய மார்க்கத்தில் நாம் ஜெயக்கொடியோடு பிரவேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் பின்மாற்ற ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள், கிறிஸ்து மேலே உள்ள விசுவாசத்தில் விலகி போகாதிருங்கள், அவருடைய அன்பிலே தரித்திருங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இது போல இன்னும் செய்திகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.